வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இப்போ அந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தில் வரக்கூடிய அல்ட்ராஸ் காரில் வந்து புதிய ஒரு ஃபியூச்சர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, ஒரு வேரியண்ட்டில். அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி என்ன, நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அல்ட்ராஸை பொறுத்த வரைக்கும் வந்து அது வந்து ஒரு ப்ரீமியம் ஹேஷ்பேக். ஏன்னா வந்து டாடா மோட்டார்ஸில் வந்து டியாகோ இருக்குது. உங்களுக்கு வந்து விலை குறைவான ஒரு ஹேஷ்பேக் கார் வந்து டீசெண்டாக வேணும் அப்படின்னா டியாகோ தேர்ந்தெடுக்கலாம். கொஞ்சம் ரிச் லுக் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அல்ட்ராஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தேர்வாக இருக்கும். இந்த அல்ட்ராஸில் வந்து பெட்ரோல் வெர்ஷனும் இருக்குது, டீசலும் வந்து இருக்குது. இதில் வேரியண்ட்டுன்னு பார்க்கும்போது பேஸ் வேரியண்ட் வந்து எக்ஸி இருக்குது. எக்ஸியை பொறுத்த வரைக்கும் வந்து இதில் பெட்ரோல் வேரியண்ட் வந்து 529,000 ஆரம்பித்து 5,54,000 ரூபாய் வரைக்கும் வரும். டீசல் எடுக்கும்போது 7,00,000 ஆரம்பித்து 7.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து வரும். அடுத்து எக்ஸ்எம் எக்ஸ்டி, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மிட் வேரியண்ட்டில் வந்து வரும். மிட் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பெட்ரோல் வந்து 6,15,000 ஆரம்பித்து 7,23,000 ரூபாய் வரைக்கும் வந்து வரும். டீசல்னு பார்க்கும்போது 7,75,000 ஆரம்பித்து 8,83,000 ரூபாய் வரைக்கும் வந்து வரும். அடுத்து எக்ஸ்இசட் இருக்குது, எக்ஸ்இசட்டில் வந்து ஆப்ஷனல் இருக்குது. அதை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் வந்து 7,44,000 ஆரம்பித்து 7,74,000 ரூபாய் வரைக்கும் வந்து வரும். டீசல்னு பார்க்கும்போது 9,00,000 ஆரம்பித்து 9,34,000 ரூபாய் வரைக்கும் வந்து வரும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன வசதி அப்படின்னா, டாப் வேரியண்ட்டில் எக்ஸ்இசட் வேரியண்ட்டில் மட்டும் கொடுத்துட்டு இருந்த ஒரு வசதியை வந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டி வேரியண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அது என்ன என்ன வசதி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்து வாய்ஸ் கமாண்ட் மூலமாக வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு வசதி. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து ஒரு காரில் போகும்போது வந்து ஏசி போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபேனோட ஸ்பீடை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கும். உள்ளே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் லெவலை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மெயின்டைன் பண்ணும். அதாவது வந்து உள்ளே வந்து ரொம்ப கூலாகவும் போகாமல் ரொம்ப ஹாட்டாகவும் இல்லாமல் நீங்கள் செட் பண்ண டெம்பரேச்சரில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ வந்து இது வந்து இப்போ கோடை காலத்தில் அதுவும் இந்தியா மாதிரி நாட்டில் வந்து ரொம்ப தேவையான ஒரு வசதி தான். இந்த ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வசதியை வந்து இப்போ வந்து எல்லா கார்களையுமே வந்து கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்து வாய்ஸ் மூலமாக வந்து கமாண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபியூச்சர் வந்து டாப் வேரியண்ட்ல மட்டும்தான் வந்து அல்ட்ராஸில் வந்து டாடா வந்து வச்சிருந்தாங்க. இப்போ வந்து மிட் வேரியண்டான எக்ஸ்ட்ரீ வேரியண்ட்லையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதற்காக விலை எதையும் வந்து உயர்த்தல அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இது போன்ற இன்னும் பல கார் சம்பந்தமான அப்டேட் செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.